ஒரு பையன் ஒரு பொண்ணு கப்பல்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக ஒரு நம்பிக்கையை வந்து ரெண்டு பேர் மனசுலையுமே வந்து விதைச்சிடுறாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கு தான்ப்பா கல்யாணம் அப்படின்ற அளவுக்கு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முடித்து இந்த தேதியில் தான் அதுவும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்துட்டு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வந்து கல்யாணம் நடக்காது, கல்யாணம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, உங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கல, கேஸ்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேர்கிட்டையும். ஸோ இப்போது அந்த பையனோட மனசுலையும் சரி அந்த பொண்ணோட மனசுலையும் வந்து எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து சந்திச்சிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான், அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போது தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸுக்கு வந்து அவங்க கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, லியோ படத்தோட ஆடியோ லான்ச் கேன்சல் ஆன ஒரு விஷயம். ஸோ அந்த லியோ படத்தோட ஆடியோ லான்ச் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரலனாலும் அந்த படத்தோட டீம் கிட்டேருந்து வந்த இன்டர்வியூஸாக இருக்கட்டும், நம்ம பார்த்த இன்டர்வியூஸாக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தோட ப்ரொடியூசரான லலித் சார் அவர் கொடுத்த இன்டர்வியூஸாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து வைக்க தான் போகிறோம். பட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ண போகல, அஃபிஷியலாக எந்த ஒரு டேட்டும் நமக்கு வரல. பட் ஆடியோ லான்ச் கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து லியோ படத்தோட டீம் வந்து நமக்கு மேலும் மேலும் நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்றைக்கி இந்த லியோ படத்தோட ஆடியோ லான்ச் வந்து சென்னையை தவிர்த்து நாங்கள் எதாவது வேறு ஏதாச்சும் இடத்துல வந்து நாங்கள் நடத்த போகிறோம், மலேசியாவில் இல்லை மதுரையில் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் சென்னையை விட்டு வேறு எங்கேயாட்டு வெளியூர் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கோம், ஆடியோ லான்ச் மிக கிராண்டாக நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லியோ படத்தோட டீம் கிட்டேருந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து அன்அஃபிஷியலாகவும் இந்த இன்டர்வியூஸ் மூலியமாகவும் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதை வந்து நம்ம முழுசாக நம்பிக்கிட்டு தான் இருந்தோம். பட் இப்படி இருக்கிற ஒரு டைமில் கூட இந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார், லியோ படத்தோட ஆடியோ லான்ச் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதியெலாம் நடக்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல ரெட் ஜெயின், ஸோ அவர் வந்து இந்த டிஎம்கே அரசியல் கட்சி மூலியமாக பாலிடிக்ஸ் பண்ணி அவர் வந்து லியோ ஆடியோ லான்ச்சை வந்து கேன்சல் பண்ண வைக்கிறாரு. அவருக்கு இந்த நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து அவருக்கு நீங்கள் வந்து தியேட்டரிக்கல் ரைட்ஸ் கொடுத்தா தான் அவர் வந்து இந்த லியோ லான்ச்சை வந்து ஆடியோ லான்ச்சை வந்து நடத்த விடுவாராம், இல்லாம நடத்த விட மாட்டாராம், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வச்சு அவர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாரு, கேன்சல் பண்ணி விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் வந்து அஃபிஷியலாக அவரோட ட்விட்டர் பேஜில் ட்வீட்டாக ஒன்று போட்டிருந்தார். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளை ஒரு சில பேர் நம்பவே ஆரம்பிச்சிட்டோம், அவர் ஒருவேளை இப்படி இருக்குமோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் ஒரு பக்கம் நம்பிக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக. பட் நம்மலாம் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு டைமில், ஸோ இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். பட் அந்த நம்பிக்கையும் உடச்சி ஒரு கூஸ்மன் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி இன்னும் அதை விட அதிகமான ஒரு நம்பிக்கையை லியோ டீமில் விதைக்கிற விதமாக செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் வந்து அஃபிஷியலாக அந்த ட்வீட் இருக்குல்ல, அதே அந்த சவுக்கு சங்கர் போட்டார்ல ஒரு ட்வீட்டு, அதே ட்வீட்டுக்கு அஃபிஷியலாக அவங்க ரீட்வீட் பண்ணுறாங்க அந்த ட்வீட்டை டேக் பண்ணி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது மிஸ்டர் சவுக்கு சங்கர், நீங்கள் வந்து ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் ஃபேக்கான நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, எங்களுக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ட்வீட்டுக்கு அஃபிஷியலாக. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நம்மலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சரி ஓகே சவுக்கு சங்கர் ஏதோ போய் சொல்லிட்டு இருக்காரு, லியோ படத்தோட டீம் வந்து ஆடியோ லான்ச்சில் தெளிவாக இருந்துட்டு தான் இருக்காங்க, சரி ஓகே செலிப்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம் கரெக்டாக. பட் அன்எக்ஸ்பெக்டடாக நேற்று சாயந்தரம் லியோ டீம்லேருந்து ஒரு ட்வீட் வருது, சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸில் அஃபிஷியலாக ஒரு ட்வீட் வருது. என்ன அப்படின்னா, லியோ ஆடியோ லான்ச் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா. கன்சிடரிங் ஓவர் ஃப்ளோயிங் பாசஸ் ரெக்வெஸ்ட் அண்ட் சேஃப்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் வி ஹவ் டிசைடட் நாட் டு கண்டக்ட் தி லியோ ஆடியோ லான்ச். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் விஷஸ் வில் கீப் யூ எங்கேஜ்டு வித் ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் பிஎஸ், அதாவது பின்குறிப்பு. As many would imagine, this is not due to political pressure or any other reasons. ஸோ இந்த பின்குறிப்பு போட்டிருந்தாங்கல்ல, அது போடாமல் விட்டுருந்தா கூட சரி ஓகே ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவோ இல்லை இவங்க சொல்கிற ஏதோ ஒரு காரணத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற விதமாக இருந்திருக்கும். பட் பின்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க கரெக்டாக, அதை பார்க்கும்போது தான் அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபார்மே பண்ணிக்க முடியுது. சரி ஓகே இந்த விஷயத்தை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ முதல் விஷயம் சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த இங்கிலீஷில் போட்டிருக்காங்களே, இதை வந்து நான் உங்களுக்கு மொழிபெயர்த்துட்டு அதில் ஒரு சில கேள்விகளும் கேட்க வேண்டியது இருக்குது, அதையும் நான் வந்து கேட்டு முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்சிடரிங் ஓவர் ஃப்ளோயிங் பாசஸ் ரெக்வஸ்ட், அதாவது லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து டிக்கெட் பாசஸ் வந்து ஓவர் ஃப்ளோவாக ரெக்வஸ்ட் ஃபேன்ஸ் கிட்டேருந்து வந்ததுனால அந்த கூட்டத்தை எங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் வந்து படத்தோட ஆடியோ லான்ச்சை வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ட்வீட்டில். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து தளபதி விஜய் அவர்களோட படத்துக்கு வந்து புதுசாக அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்கப்பட்டுருக்கு. இல்லை எனக்கு புரியல, இது வந்து புதுசாக நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலேன். தளபதி விஜய் அவர்களோட படத்துக்கு வந்து இந்த பாசஸ் ரெக்வஸ்ட் அப்படின்றது வந்து ஹை லெவலில் தான் எப்போவுமே இருக்கும். இன்னும் சொல்ல போனால், இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்த இதுக்கு முந்தின படமான வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு கரெக்டாக. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சுக்கு இந்த மாதிரி ஹை பாசஸ் ரெக்வஸ்ட் வந்திருக்காதான் என்ன, அப்போல்லாம் தளபதி ஃபேன்ஸ் என்ன தூங்கிட்டாங்களா என்ன,
இது வந்து நான் நெகட்டிவ் விதத்தில் எந்த ஒரு விதத்திலையும் கேட்கல. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றதுல ஒரு நியாயமான ஒரு கேள்வியை முன்னிருக்கேன். ஸோ தளபதி படத்துக்கு வந்து இந்த ஓவர் ஃப்ளோயிங் ப்ராசஸ் ரெக்வஸ்ட் வந்து வாரிசு பட ஆடியோலன்ஸ்க்கு வந்து கேட்டிருக்க மாட்டாங்களா என்ன? வாரிசு படம் வாரிசு படத்துக்கு இப்போ லியோ படத்துக்கு என்ன 18 வருஷம் கேப் ஆகி போச்சு? கிடையாது, 8 மாதம் கேப் தான். 18 வருஷம் கேப் இருந்தால் நம்ம கூட சொல்லலாம். 18 வருஷம் கேப்பில் வந்து விஜய் ஃபேன்ஸ் புதுசாக பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி அதுக்கப்புறம் அங்கே வந்து 100,000 ஃபேன்ஸ் அந்த மாதிரி பிறந்து 100,000 பாசஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, ரெக்வஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதை எங்களால் கொடுக்கவும் முடியாது, ஹேண்டிலும் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் வந்து லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஞாபகம் இருக்குது. ஆனால் லியோ படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கும் இந்த வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கும் வெறும் 8 மாதம் தான் கேப் இருக்குது. 18 வருஷம் ஒன்றும் கேப் கிடையாது, கரெக்டாக. ஸோ இந்த கேப்பில் வந்து புதுசாக 500,000 விஜய் ஃபேன்ஸ்லாம் ஒன்றும் பிறந்து வளர்ந்து பாசஸ் ரெக்வஸ்ட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இது மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு நெகட்டிவ் தாட்லையும் நான் சொல்லலை. இப்போ இருக்கிற சூழலில் ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டுருக்கு. ஓப்பனாக நீங்கள் சொல்லியிருக்கலாம், பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால எங்களால் இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சேஃப்டி கன்ஸ்ட்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இந்த ஏஆர் ரஹ்மான் மரக்குமான் எஞ்சம் கான்செப்டை மீன் பண்ணி காட்டுறாங்க. அது ஒரு எக்ஸாம்பிளாக காட்டி எங்களால் சேஃப்டி கான்ஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, எதுவும் தப்பாக இருமோ, அசம்பாவிதமான விஷயங்கள் எதுவும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஆடியோ லான்ச்சை வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அந்த சேஃப்டி கன்ஸ்ட்ரெண்ட்ஸ் வந்து அப்போது அந்த மரக்குமான் எஞ்சம் ஏஆர் ரஹ்மான் கான்செப்டில் வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை, ஃபாலோ பண்ணலை, ஒரு மட்டமான ஒரு மேனேஜ்மெண்ட்னால அதால் பண்ண முடியல. அதனால் அவங்க அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அதான் அந்த ஒரு ஏஆர் ரஹ்மான் மரக்குமான் எஞ்சம் கான்செர்ட்டில் அவங்க பண்ண ஒரு தப்பு. பட் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்றது எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரியும்னு இல்லை, உங்களை பற்றி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த சேஃப்டி கன்ஸ்ட்ரெண்ட்ஸ்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதா என்ன? இல்லை ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஆடியோ லான்ச்சை கரெக்டாக மேனேஜ் பண்ணி உங்களால் நடத்த முடிக்க முடியாதா என்ன? முடியும் தான், கரெக்டாக. பட் அதை ஒரு காரணமாக காட்டி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஒரு கேள்வி அங்கே கேட்கப்பட்டுருக்கு. ஃபைனலாக என்ன பின்குறிப்பு, அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் விஷஸ் வில் கீப் யூ எங்கேஜ் வித் ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ். அதாவது இந்த ஆடியோ லான்ச் அப்டேட்டுக்காக தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதை நீங்கள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி படத்தோட அப்டேட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஓகே, ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் படத்தோட ரிலீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட எப்படி 20 நாள் 22 நாள் கிட்டே இருக்குது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ராமிஸாக பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கடைசியாக என்ன அப்படின்னா, அந்த பின் குறிப்பு, ஆஸ் மெனி வுட் இமேஜின் திஸ் இஸ் நாட் டியூ டு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆர் எனி அதர் ரீசன்ஸ். அதாவது பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால எங்களுக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் ஆடியோ லான்ச்சை கேன்சல் பண்ணல, யாரும் எங்களை வந்து மிரட்டவும் செய்யலை, யாரும் எங்களை வந்து ப்ரெஷரும் பண்ணல, நாங்களாக எடுத்த ஒரு முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த ட்வீட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து தெளிவாக புரியுது, அவங்க வந்து பச்சையாக போய் சொல்கிறாங்க, பூசி மூழ்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்வீட்டில் இருக்க ஒரு சில விஷயங்களை வச்சு நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. பட் இதை வந்து முழுக்க முழுக்க 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் மேலே இந்த ஒரு தப்பை நம்ம வந்து சொல்லி தீர்க்க முடியாது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த ஒரு படத்தில் லியோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் கோடிக்கணக்கில் அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அட் எண்ட் ஆஃப் த டே வந்து இது முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்களோட பொறுப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிடவே முடியாது. இது ஒரு தனியார் நிறுவனம், 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட காசை போட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட படத்தை இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னாலேயோ இல்லை பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாமே, அப்படியே நம்ம வச்சுக்கலாம். பட் இந்த ஒரு கேள்வி யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்குறாங்க கரெக்டாக, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்குறாங்க கரெக்டாக, யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும், பார்த்ததுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு கேள்வி, உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு நான் கேட்குறேன். அதாவது தளபதி விஜய் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மனுஷன் வந்து ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில், அதுவும் ஒரு சாதாரண ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் மைக்கை பிடிச்சி பேசுகிறதுல உங்களுக்கு என்ன பயமா? இல்லை பயமானு தான் எனக்கு கேட்க தோணுது, உங்களுக்கு என்ன பயம் சொல்லுங்கள். அதாவது ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஒரு மனுஷன், விஜய் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மனுஷன் மயக்கை பிடிச்சி அவரோட பர்சனல் கருத்துக்களை இந்த சமுதாயத்தில் வைக்கிறாரு, அதுக்கே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பயந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்கு அவர் களத்தில் இறங்கி மயக்கை பிடிச்சி அவரோட கருத்தை அவங்க அங்கே நிலைநாட்டி அதை வந்து அவர் செயல்படுத்தி காட்டிட்டாரு அப்படின்னா நீங்களாம் இருப்பீங்களா, இல்லை நின்ன இடத்துலேயே வந்து மூச்சா போயிடுவீங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்வி அங்கே வந்து கேட்கப்பட்டுருக்கு. சாதாரண படத்தோட ஆடியோ லான்ச்லேயே மைக் பிடிச்சி பேச போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் வந்து அதை தடுக்கிறதுக்காக இந்தளவுக்கு நீங்கள் வந்து கூட்டமாக உழைச்சி அவருக்கு வந்து இந்தளவுக்கு ஒரு பிரச்சனைகளை உண்டாக்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு அந்த மனுஷன் வந்து உண்மையிலே அதெல்லாம் ரியல் லைஃப்பில் வந்து நடத்தி காட்டிட்டாரு அப்படின்னா நீங்களாம் இருப்பீங்களா, இல்லை எங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியாக தான் இங்கே வந்து கேட்கப்பட்டுருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் சும்மா சாதாரணமாக ஒரு படத்தில் பேசின ஒரு டைலாகே டெல்லி வரைக்கும் போய் அதை ஒரு இம்பாக்டாக கிரியேட் பண்ணுது அப்படின்னா, நாளைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் காலத்தில் அந்த மனுஷன் மைக்கை பிடிச்சி அந்த ஒரு டைலாகை ரியல் லைஃப்பில் பேசினார் அப்படின்னா அது எந்தளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அது அரசியலில் எந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு
நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு பயந்து தான் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த இடத்துல இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், அதாவது அரசியலில் ஊறி போனவங்க, அரசியலை கரைச்சி குடித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சில டவுட் வரும். என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர் வந்து நடிகராக இருந்தால் மட்டும் போதுமா அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு, அந்த ஒரு தகுதி மட்டும் அவருக்கு இருந்தால் போதுமா என்ன அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. என்னோட போன வீடியோக்கில் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருந்தாங்க, தளபதி விஜய் அவருக்கு வந்து நடிகர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் மட்டும் போதுமா அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு, அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகே, இதே ஒரு கேள்வியை நான் திருப்பி ஹிஸ்ட்ரி கிட்ட கேட்குறேன், அதாவது நம்மளோட முந்தைய காலக்கிட்ட கேட்குறேன். என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நாட்டு ஆண்டார், சிஎம் ஆனார், அரசியலுக்குள்ளே வந்தார், அவரும் ஒரு நடிகர் தான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு என்ன ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசியலுக்குள்ளே வந்தாங்க, அவங்க நாட்டு ஆண்டாங்க, அவங்களும் ஒரு நடிகை தான். ஸோ இந்த ரெண்டு பேருக்கு இல்லாத தகுதி வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு நீங்கள் வந்து இல்லை நினச்சிட்டு இருக்கீங்களா? அவரும் ஒரு நடிகர் தான். இன்றைக்கி வந்து இங்கே தகுதி இருக்கவங்க வந்து அரசியலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலே போதும் அவங்களுக்கான ஒரு அரசியல் இடத்தை அவங்களால உருவாக்கிக்க முடியும் அப்படின்றது தான் இங்கே ஒரு நிலைப்பாடாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து படத்திலே மக்களுக்காக அந்தளவுக்கு டைலாக் பேசி ரிஸ்க் எடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் நான் இதை பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் நின்று பேசுகிறாரு, அதுக்கான பிரச்சனைகளும் சந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு இல்லாத தகுதி இங்கே வேறு யாருக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ கொஞ்சமும் நினச்சி பார்க்காத அளவுக்கு லியோ படத்தோட ஆடியோ லான்ச் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை நேற்று அனௌன்ஸ்மெண்ட்டாக விட்டுட்டாங்க. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் லியோ படத்தோட அப்டேட்டுக்கு எந்த அளவுக்கு தளபதி ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம் தளபதி அவர்களோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கான ஒரு அப்டேட்டை தான் இனிமே இருக்கிற ரசிகர்கள் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு நிலையாக ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து தளபதி அவரை வந்து ஒரு சாதாரணமாக விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கு பின்னாடி அவரை வந்து நீங்கள் மறைச்சிட முடியாது. இன்றைக்கி தளபதி விஜய் அப்படின்றது வந்து ஒரு இயக்கமாக மாறிடுச்சு. அது தனி மனுஷனாக இருந்த காலம்லாம் போய் அது ஒரு இயக்கமாக மாறி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட், ப்ராப்பரான அப்டேட், தெளிவான அஃபிஷியலான அப்டேட்டுக்காக தான் இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும், இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பார் அப்படின்றது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக, படங்களை விட ஜாஸ்தியாக அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போது நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஆழமாக மனசில் வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு அடியை வந்து கண்டிப்பாக யாரும் மறக்கவே மாட்டாங்க. அது என்னடா மறக்குமா நெஞ்சம், ஏஆர் ரஹ்மானோட கான்சர்ட் மறக்குமா நெஞ்சம், இந்த ஒரு அடி தான் தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் பயங்கரமாக பதிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பதில் கொடுப்பாரு தளபதி அவர், அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குழந்தைகளுக்குமே வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அவங்களோட லீடரை ப்ராப்பராக அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கும் எலெக்ட் பண்ணுறதுக்கும் ஓட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அந்த முழு உரிமை கிடைச்ச மாதிரி இருக்கும். பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது அவங்களுக்கு இருந்தால் தான் முழுக்க முழுக்க அவங்களோட லீடர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக நான் நம்புகிறேன். ஸோ இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நாட்டில் நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேரோட மனசில் என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் நாலேஜ் நமக்கு எதுக்கு, அது பொலிட்டிஷியன்ஸ் இருந்தால் போதுமே, நம்ம அந்த பக்கம் இதுக்கு அரசியல்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்கிற மாதிரி படத்தில் டைலாக்ஸாகவும் இல்லை ரியல் லைஃப்லேயும் அவங்க வந்து சொல்லி வச்சுருக்காங்க, மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தில், பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லப்போற ஒரு விஷயத்தில், இந்த சாக்கடை அப்படின்ற ஒரு சாயத்தை மட்டும் அவங்க வந்து பூசி உள்ளே அவங்க பயங்கர பங்களாவும் சொகுசு மாளிகளும் கட்டி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு சாயத்தை மட்டும் பூசி வச்சுருக்காங்க. பட் ரியல் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாலேஜ், பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் நாம தான் இங்கே வந்து சாக்கடையாக இருந்துகிட்ருக்கோம். ரியல் லைஃப்பில் சாக்கடையார் அப்படின்னு கேட்டோம்னா நாம தான், அதுக்குள்ள அவங்க வந்து ஒரு பெரிய மாளிகையே பொலிட்டிஷியன்லாம் கட்டி அவங்க தனியாக ஒரு ராஜா வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களும் சந்திக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதன் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் வீடியோ. அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் இதில் வந்து நான் முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பார்க்காம, தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரம் இந்தளவுக்கு கேவலமாக செயல்பட்டு இருக்குது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இதை பேசியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிருக்கேன். அண்ட் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதன் ஸ்டார்டிங் ஃப்ரம் வீடியோ.